அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நர்சரியில் பூச்செடியை பார்த்தீங்க அப்படின்னாக்கா சின்ன செடியாக தான் இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக பூக்கள் வந்து நிறைய பூக்கும். அது பூக்கிறதுக்கு அவங்க என்ன மாதிரி உரங்கள் வந்து கொடுக்குறாங்க, அந்த உரங்களை நம்ம வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி தயாரித்து கொடுத்து அதே போல் பூக்களை வந்து பூக்க வைக்கலாம், இதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். சரி, நர்சரி சீக்ரெட் என்ன, அதை எப்படி நம்ம தயாரிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். கூடவே நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த செடி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காஞ்சி போயிடுது, அதை எப்படி நல்லா துளிர்க்க வச்சு நிறைய பூக்களை பூக்க வைக்கிறது, இதையும் வந்து சேர்த்து பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, நர்சரியில் கொடுக்கக்கூடிய சீக்ரெட் உரம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான், டிஏபி, டை அமோனியம் பாஸ்பேட். இந்த உரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நைட்ரஜன், பாஸ்பரஸ், இது ரெண்டு மட்டும்தான் இருக்குது, பொட்டாசியம் சுத்தமாக கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 18% வந்து நைட்ரஜன் இருக்குது, 46% வந்துட்டு பாஸ்பரஸ் இருக்குது. இது என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னாக்கா செடி நல்லா வளரும், கொத்து கொத்தாக பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும். அதே காய் காய்க்கிறதாக இருந்தால் காய்கள் வந்து கொத்து கொத்தாக காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இந்த வேலை தான் இந்த டிஏபி வந்து செய்யுது. இந்த டிஏபிக்கு மாற்றான ஒரு இயற்கை உரம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தயாரிச்சிடலாம். இதில் இருக்கிற சத்துக்களை விட அதிக சத்துக்கள் வந்து அதில் இருக்குது, செலவும் வந்துட்டு ரொம்ப கம்மி தான். இப்போது இதை எப்படி நம்ம தயாரித்து நம்ம செடிகளுக்கு கொடுத்து அதே போல் பூக்களை வந்து பூக்க வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, இப்போ நைட்ரஜன் கண்டென்ட் உள்ள ஒரு பொருள் எடுக்கணும். அது எது எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழு உரம் எடுத்துக்கலாம். தொழு உரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நைட்ரஜன் கண்டென்ட் நிறையா இருக்குது, அப்படி இல்லைனாக்கா நீங்கள் மண்புழு உரம் எடுத்துக்கலாம். அதுவும் இல்லைனாக்கா குதிரை சாணம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு நைட்ரஜன் கண்டென்ட் நிறையவே இருக்குது, அதை கூட கிடைச்சாக்கா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும், இதை கலந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணுனாக்கா காய்ந்த மாட்டு சாணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எடுக்கிறது பெஸ்ட்டு. உடனே யூஸ் பண்ணணும்னா நீங்கள் தொழு உரம் அல்லது மண்புழு உரத்தை எடுத்துக்கலாம். அடுத்தது பாஸ்பரஸ் கண்டென்ட் நிறைய இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பதப்படுத்தப்பட்ட எலும்பு தூள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிலோ வந்து 40 ரூபா தான் வரும், ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதை வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 14% நைட்ரஜன், 20% பாஸ்பரஸ் இருக்குது, கால்சியம் வந்துட்டு 10% இருக்குது. நீங்கள் வெஜிடேரியன், நான்வெஜ் இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னாக்கா இதுக்குன்னே தனியாகவே வந்துட்டு ராக் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் ஒன்று விற்கிது, அது பார்த்தீங்கன்னாக்கா பாறையிலேருந்து வெட்டி எடுக்கிறது தான், அதுவும் வந்துட்டு 1 கிலோ 35 ரூபா தான் வரும், அதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே வந்துட்டு பாஸ்பரஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள், மற்ற பொருட்களை விட இதில் தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது, அதனால் கடைகளில் கேட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகேங்க, இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம கலக்கணும். இப்போ இந்த தொழு உரம், மண்புழு உரம், காய்ந்த மாட்டு சாணம், குதிரை சாணம் எது வேணாலும் எடுத்துக்கிறீங்க பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு 2 மடங்கு வந்து எடுத்துக்கோங்க. அப்புறமா பாஸ்பரஸ் கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது எலும்பு துகள்கள் அல்லது ராக் பாஸ்பேட், இதில் எது வேணாலும் எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு 1 மடங்கு சேர்த்துக்குங்க. முக்கியமாக பாஸ்பரஸ் கண்டென்ட்டு ரொம்ப அதிகமாக போடக்கூடாது, காய்கள் காய்க்கும் பூக்கள் பூக்குன்னு செடி வந்துட்டு ரொம்ப கருகிடும், அதனால் 2:1 இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும். டிஏபியில் அந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ் மட்டும்தானே இருக்குது, அதே போல் அவங்க வந்துட்டு ரொம்ப அதிகமாக கொடுத்துருப்பாங்க, அது தேவையில்லை நமக்கு. இப்போ இதை நல்லா கலந்துக்குங்க, கலந்துட்டு இதை வந்து செடிகளுக்கு கொடுக்கணும். இப்போது ஒரு சின்ன செடி, ஒரு பூச்செடின்னு வச்சுக்கோங்க, சின்ன செடிகளுக்கு வந்துட்டு 10 கிராமுக்கு மேலே கொடுக்கக்கூடாது, அப்படி அதிகமாக கொடுத்தீங்கனாக்கா செடி வந்துட்டு கருகிடும். 2 மாதத்துக்கு 1 முறை தான் கொடுக்கணும், இதுவே வந்துட்டு நிறைய பூக்களை வந்து பூக்க வைக்கும். அதுவே பழமரங்கள், பெரிய மரங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு 150 கிராம், 1 வருஷத்துக்கே 150 கிராம் தான் கொடுக்கணும், அதாவது 2 பிரித்து கொடுக்கலாம், 6 மாதம் 75, 6 மாதம் 75 கிராம் அப்படின்னு சொல்லிவிட்டு. இப்போ உங்கள் பூச்செடி இருக்குது பார்த்தீங்கன்னா, நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரீங்க பார்த்தீங்களா, அந்த செடிகளுக்கு இந்த உரத்தை நீங்கள் கொடுக்கலாம். முக்கியமாக கவனிக்க வேண்டியது அவங்க டிஏபி போட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதனால் 1 மாதம் வரைக்கும் நீங்கள் எந்த உரமும் கொடுக்க தேவையில்லை, நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுருங்க. 1 மாதம் கழித்து அதுக்கப்புறமா இதை 10 கிராம் அளவு உரத்தை வந்து கொடுத்து நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு தண்ணீர் ஊற்றிட்டு வாங்க. முக்கியமாக உரம் கொடுத்த உடனே தண்ணீர் கொடுக்கணுங்க, அப்படி இல்லைனா செடிகள் வந்து கருகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
இதை ஊற்றிட்டு வந்தீங்க, அதாவது இந்த உரத்தை போட்டு தண்ணீர் ஊற்றிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதுங்க, உங்களுக்கு நர்சரியில் பூக்கிற மாதிரி கொத்து கொத்தாக வந்து பூக்கள் பூக்கும். அந்த டிஏபிக்கு மாற்றான ஒரு இயற்கை உரம் இது. நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரீங்க பார்த்தீங்களா, அது எந்த பூச்செடியாக கூட இருக்கட்டும், அதை என்ன பண்ணுறீங்கனாக்கா நல்லா பூக்கள் பூத்து முடித்ததுக்கப்புறமா கட் பண்ணி விட்டுட்டு இந்த உரத்தை வந்துட்டு கொடுங்க. கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா திருப்பியும் வந்துட்டு அதிலிருந்து துளிர்கள் வருது பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு துளிர்லேயும் வந்து மொட்டுக்கள் வந்து வர ஆரம்பிக்கும். நான் வந்து என்னுடைய தோட்டத்தில் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பூக்களை கட் பண்ணி விட்டுட்டு இந்த உரத்தை கொடுத்து தான் தண்ணீர் ஊற்றிட்டு வரேன். நிறைய துளிர்கள் வருது, திருப்பியும் வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ண மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.